இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒயிட் டுவார்ஃப்ஸ்னா என்னன்றதையும் நம்ம சூரியனோட வாழ்வு காலம் பற்றியும் வியாழனை பற்றின கிராண்டாக் ஹைபோதசிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போதான் இந்த வீடியோவில் உபயோகிக்கப்பட்ட சில கருத்துக்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். வீடியோ லிங்க்ஸ் கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். நாசாவோட டிரான்சிட்டிங் எக்ஸோபிளானட் சர்வே சேட்டலைட்டுன்ற இந்த செயற்கைக்கோள் வேற்றுலகங்களை கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் நேற்று செப்டம்பர் 16 ஒரு வித்தியாசமான கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த கிரகம் ஒரு இறந்த நட்சத்திரத்தோட மிச்சத்தை சுத்தி வருது. WD 1856 இந்த கிரகம் நம்ம வியாழனோட சைஸ்ல இருக்கும். ஆனா இது வியாழனை விட 14 எடையுடையது. இந்த கிரகம் ஒவ்வொரு 1.5 ஒரு வாட்டி ஒரு ஒயிட் டுவார்ஃபை சுத்தி வரும். இந்த ஒயிட் டுவார்ஃப் நம்ம சூரியனோட எடையை விட பாதி எடைய நம்ம பூமியோட சைஸ்ல இறுக்கி பிடிச்சிருக்கும். ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தை கடந்து போறப்போ அதோட ஒளியில ஏற்படுற மாற்றங்களை வச்சு வேற்றுலகங்களை ட்ரேஸ் கண்டுபிடிக்கும். WD 1856 இதே முறையில தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால வெரிஃபை பண்ணப்பட்டது. ஒயிட் டுவார்ஃபை சுத்தி ஒரு கிரகம் இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா WD 1856 போன்ற ஒயிட் டுவார்ஃப்ஸ் உருவான காலத்துல அது நம்ம சூரியனை மாதிரியே இருக்கும். ஆனா அதோட கடைசி காலங்களில் ஒரு ரெட் ஜெயண்டா மாறி அது கிட்ட இருக்கிற எல்லா கிரகங்களையும் அழிச்சிடும். அதுக்கப்புறமா அதோட மேல்பரப்பு வெடிச்சு அதோட இன்னர் கோர் மட்டும் இருக்கும். இந்த இன்னர் கோர் தான் ஒரு ஒயிட் டுவார்ஃப். ஸோ ஒரு ஒயிட் டுவார்ஃப்க்கு பக்கத்தில் ஒரு கிரகம் எப்படி இருக்க முடியும்? WD 1856 கிரகம் உருவானப்போ அது அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப தள்ளி தான் உருவாகி இருக்கணும். இந்த கிரகம் வெவ்வேறு முறைகளில் ஒயிட் டுவார்ஃப்க்கு பக்கத்தில் தள்ளப்பட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒயிட் டுவார்ஃபோட ஈர்ப்பு விசை WD 1856 இன்னைக்கு நாம பார்க்குற சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியிருக்கணும். உதாரணத்துக்கு இந்த நட்சத்திர குடும்பத்தில் இன்னும் சில கிரகங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இந்த கிரகங்களோட ஈர்ப்பு விசை WD 1856 பாதித்ததால் அது முன்னாடி தள்ளப்பட்டு இருக்கலாம். நம்ம வியாழனுமே கூட இந்த மாதிரி ஒரு முறையில் நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் வந்ததாக ஒரு ஹைபோதசிஸ் இருக்கு. இந்த காரணத்தை தவிர இந்த நட்சத்திர குடும்பத்துக்கு தள்ளி இருக்கிற ரெண்டு சின்ன நட்சத்திரங்களோட ஈர்ப்பு விசை WD 1856 சுற்றுவட்ட பாதையை மாற்றி இருக்கலாம். இல்லைனா வேற ஏதாவது ஒரு விண்வெளி பொருளோட ஈர்ப்பு விசை இந்த கிரகத்தை ரொம்ப கிட்ட தள்ளி இருக்கலாம். என்னவா இருந்தாலும் பல கோடி ஆண்டுகளாக நடந்த மாற்றங்கள்னால இப்போ இந்த கிரகம் ஒரு நிலையான சுற்றுவட்ட பாதைக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி பண்ணுறது மூலியமாக நம்ம சூரியனோட வாழ்வு காலம் முடிஞ்சதும் நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருமாறுன்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். விண்வெளி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.